கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்கரன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 23/9/2024 29/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அது தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன் சூரியன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி வக்கரம், மீனத்தில் ராகு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலிருந்து மக நட்சத்திரம் சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வந்து பார்த்தாலேயானால் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது 23ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி, தேய்பிரை சஷ்டி. சஷ்டி விரதம் தேய்பிரையில் பார்த்தாலேயானால் முருகனுக்கு விரதம் இருக்கிறதும், எதிராளிகள் பகையாளிகள் செய்வன செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கு இந்த முருகனுக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக அது போகும். அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் இருந்தால்தான் அவள் வந்து எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்றது வந்து பொதுவாகவே வளர்புரை சஷ்டியில் இருக்கிறது பெரிய விசேஷம். தேய்பிரை சஷ்டியில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எதிரிகள் எல்லாரும் உங்களை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடன், உங்களுடைய அந்தஸ்து, பதவி இதெல்லாம் போனதெல்லாம் திரும்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த சஷ்டி விரதம் பண்ணலைன்னா தேய்பிரையில் முருகப்பெருமானை வணங்கிட்டு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இது பித்ருக்களினுடைய வாரம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதமே பித்ருக்களினுடைய மாதம். புரட்டாசி மாதத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன். அதை தவிர வந்து புரட்டாசி மாதத்தின் பித்ருக்களின் தோஷத்தை பற்றியும் தனியாக வந்து ஒரு 15 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி வந்து மத்தியாஷ்டமி. மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது உங்களுடைய மூதாதையர்கள் இறந்தவர்களுக்கு எந்த திதி நட்சத்திரம் தெரியாமல், அவங்க எப்போ போயிட்டாங்கன்றதும் தெரியாமல், எப்போ இறந்து போனார்கள்ன்றது தெரியாமல் இருந்ததே ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மத்தியாஷ்டமியில் பண்ணுறது விசேஷம். நதிக்கரையில், கோவில் இதில், குளங்கரையில் இந்த மாதிரியான இடங்களில் பண்ணுறதும், அருகில் இருக்கக்கூடிய இந்த கோவில் குருக்களுக்கோ அதை தவிர வந்து அந்தணர்களுக்கு இல்லைன்னா பிராமணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களும், அதை தவிர வந்து அரிசி வாழைக்காய் இதெல்லாம் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. 26ஆம் தேதி அவிதா நவமி அப்படின்னு போட்டிருக்கோம். அது வந்து ஆ விதவா நவமி. விதவா அப்படின்னா வந்து கணவனை இழந்தவர்கள். ஆ விதவா அப்படின்னா கணவனை இழக்காமல் சுமங்கலிகளாக இறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடிய தர்ப்பணம் அது. அது வந்து இந்த ஒரு நாள் வந்து சுமங்கலிகளாக வீட்டில் இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய திதி நாள். அதனால் ஆ விதவா நவமி அப்படின்றத பேச்சு மொழியில் வந்து அவிதா நவமி அப்படின்னு வந்துடுத்து. இதனால் வந்து பார்த்தாலேயானால் அந்த அன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய முன்னோர்களில் யாராவது சுமங்கலிகளாக இருந்து இறந்து போயிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு திதி கொடுக்கறதும் தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 28ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி. சனிக்கிழமையே வருது ஏகாதசி. இந்த புரட்டாசி மாதமே வந்து கோவிந்தா மாதம்னு சொல்லுவோம். வெங்கடேச பெருமாளுக்கு பெரிய உகந்த மாதம், அதுவும் ஏகாதசி வர்றது பெரிய விசேஷம். துளசியால் அர்ச்சனை பண்ணுறது மிகவும் ஏற்றமான காலம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய அதாவது சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்தாலேயானால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திர பகவான் மதிகாரகன்னு சொல்லக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வந்து உங்களுடைய அதாவது வர வேண்டிய விஷயங்களும் வராமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த சந்திராஷ்டமத்தில் தாக்கம் குறையிறதுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து அன்றைக்கி அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும், புதுசான முயற்சியை எடுத்தே ஆகணுன்ற கட்டாயத்திலிருந்து, வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான இந்த பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல், பச்சரிசி இது வந்து அருகில் இருக்க கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும்.
சாரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 23/9/2024 29/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்க்க. தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 6 இடத்துல மறைஞ்சிருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் ராசிக்கு சமசப்தமத்திர செவ்வாய், அதாவது 5 அதிபதி 7 இடத்துல இருக்கிறது விசேஷம். 7 இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் செவ்வாய் பகவான் அவர் வந்து பாவர், அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3 இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். 3 இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சிகளில் சிறு சிறு தடைகளை கொடுப்பார். இருந்தாலும் வெற்றியை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 4 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் யாரோடையும் போட்டி போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 10 இடத்துல புத பகவான் இருக்கார். 10 இடத்துல ஆட்சி உச்ச மூல திருகோணம் பெற்றிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். தொழில் ஸ்தானத்தில் அபிவிருத்தி அடையும். 10 இடத்தில் 3 கிரகங்கள் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது 10 ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். 3 கிரகங்கள் இருக்கிறது, அதுவும் ஆட்சி உச்சம் பெற்ற புதன் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டு, அதை தவிர வந்து இந்த இது எழுத்து சம்பந்தமான விஷயங்கள், நோட்புக்ஸு, புக்ஸு, லைப்ரரி புக்ஸு, அதை தவிர வந்து எழுத்தாளர்கள், இவாளுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார்கள், அதாவது ஆசிரியர்கள், எஜுகேஷனல் ஆப்பு, அதை தவிர கோல்டு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை காணும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கோல்டு வந்து கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தங்க கடன் கொடுக்குறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் 11 அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம். 11 அதிபதி 11 இடத்துல இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 11 இடத்தில் 11 அதிபதி இருப்பதன் மூலியமாக உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 8 அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். குரு சந்திர யோகம் அமைகிறது. 6 இடம் வலுத்து போகிறது. அதனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கம் கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையிறது. 23/9/2024 29/9/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு 24ஆம் தேதி காலத்தால் ஒரு 4:30 வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6 இடத்துல இருக்கிறது விசேஷம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் வெளிநாடு போகணும். ஏன்னா 8ஆம் அதிபதியும் 8-11 இருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கு திடீர் பிரயாணம் வேலையின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதும் 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றம். அதை தவிர சந்திர பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது 7ஆம் இடத்துல. 24ஆம் தேதி காலை 4:30 26ஆம் தேதி மாலை 10:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான ஏற்றம் இருக்கும். லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. எப்போன்னா 26ஆம் தேதி இரவிலிருந்து 29ஆம் தேதி காலை 7:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திராஷ்டம காலம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான அந்த எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய புது முயற்சிகளை பண்ணலாம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து 29ஆம் தேதி காலத்திலிருந்து 1ஆம் தேதி மாலை 4:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சனி பகவானின் பார்வையில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு 9/10 அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும்.
கோவிலுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது பொது காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு போய் ஒரு துளசி மாலை போட்டு வாங்கும். ஏன்னா ஏகாதசி வேறு வருது. ஸ்ரீனிவாசர் அதாவது ஏழுமலையானுடைய மாதம்னு சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம் கோவிந்தா மாதம்ன்றதுனால அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லாவித சௌக்கியங்களும் வந்து சேரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.